தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். மனுவில் பேரவை காவலர்கள் உடையில் வந்த போலீசார் திமுக உறுப்பினர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்க்கட்சிகள் இல்லாமல் நடைபெற்ற வாக்கெடுப்பை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். உள்ளாட்சித் தேர்தல் தேதியை உத்தேசமாக அறிவிக்காமல் சரியாக தெரிவிக்கும்படி தமிழக தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மே 15 தேதிக்குள் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படும் என்றும் அதற்கான ஆயத்தப் பணிகளை தொடங்கியுள்ளதாகவும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இந்த கால அவகாசம் ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் உத்தேச தேதியை ஏற்க முடியாது என்றும் சரியான தேதியை தெரிவிக்குமாறும் உத்தரவிட்டனர். இந்த வழக்கு விசாரணை செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டதன் 8ஆம் ஆண்டு தினத்தை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஈழத்தமிழர் பிரச்சினை தொடர்பாக வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது ஈழத்தமிழருக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்ட சுப்பிரமணியன் சுவாமி 19ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்தார். அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்த வழக்கறிஞர்கள் அவர் மீது முட்டைகளை வீசினர். அப்போது போலீசாருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே திடீரென மோதல் ஏற்பட்டு வன்முறையாக வெடித்தது. இதில் பல பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் தாக்கப்பட்டனர். வங்கி சேமிப்பு கணக்கிலிருந்து வாரத்துக்கு 50,000 ரூபாய் வரை பணம் எடுக்கும் வகையில் கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ளது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு வங்கிக் கணக்கிலிருந்து பணம் எடுப்பதற்கு ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தன. வங்கிக் கணக்கிலிருந்து வாரத்திற்கு 24,000 ரூபாய் வரை மட்டுமே எடுக்க முடியும் என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. அந்த நடைமுறை தற்போது தளர்த்தப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்கிலிருந்து வாரத்துக்கு 50,000 ரூபாய் வரை எடுக்க முடியும். மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து இந்த கட்டுப்பாடு முழுவதுமாக நீக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலாவை அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்தித்து பேசினார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் வரும் 24ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சிறையில் உள்ள சசிகலாவை சந்தித்து பேசிய டிடிவி தினகரன் பிறந்த நாள் கொண்டாட்டம் குறித்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. அப்போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சகோதரர் மகன் தீபக்கும் உடனிருந்தார். காவிரி நதிநீர் பங்கீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவராக உச்சநீதிமன்ற நீதிபதி அபே மனோகர் சப்ரே நியமிக்கப்பட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி டி எஸ் தாக்கூரின் பரிந்துரையின் பேரில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அபே மனோகர் சப்ரேவை நியமித்துள்ளது. காவிரி பங்கீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவராக இருந்த சௌஹான் மத்திய சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தியிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களையோ அங்கு இருந்த எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையோ யார் தாக்கினார்களோ அடித்தார்களோ அவர்கள் மீது அந்த காவல்துறை அதிகாரிகளோ அல்லது காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர்கள் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். எதிர்க்கட்சி தலைவரை தாக்கியவர்களை, எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை தாக்கி காயப்படுத்தியவர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் சார்பிலே கேட்டுக் கொள்கிறேன். உதகை அருகே நேற்று முன்தினம் கடத்தப்பட்ட 9 மாத பெண் குழந்தை மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. காந்தல் பகுதியைச் சேர்ந்த ரியாஸ் ரஃபியா தம்பதியின் 9 மாத பெண் குழந்தை நிசாரா வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது நேற்று முன்தினம் கடத்தப்பட்டது. இந்நிலையில் மேரிஸ் ஹில் பகுதியில் ஃபவுசியா என்பவரது வீட்டில் குழந்தை இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. அங்கு சென்ற போலீசார் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். ஏற்கனவே 2 ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில் பெண் குழந்தைக்கு ஆசைப்பட்டு நிசாராவை கடத்தியதாக ஃபவுசியா கூறியுள்ளார். அவரை கைது செய்த உதகை காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பதி அருகே செம்மரம் கடத்தியதாக தமிழர்கள் 9 பேர் உட்பட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மங்களம் வனப்பகுதியில் காரில் செம்மரங்களை கடத்த முயன்ற போது அலிப்பிரி போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்ததாக கூறப்படுகிறது. 500 கிலோ எடையுள்ள செம்மரக்கட்டைகள், கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார், இருசக்கர வாகனம், ஆட்டோ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தப்பியோடி 7 பேரை தேடி வருவதாக திருப்பதி காவல்துறையினர் கூறியுள்ளனர். சபரிமலையில் பெண்களை அனுமதிப்பது தொடர்பான வழக்கை அரசியல் சாசன அமர்வு விசாரணைக்கு அனுப்புவது குறித்த முடிவை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில்
10 முதல் 50 வயதிற்குட்பட்ட பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை. இதை எதிர்த்து கேரள உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் பெண்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது சரி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் கோவிலுக்குள் அனைத்து பெண்களையும் அனுமதிக்க வேண்டுமென்று கேரள அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது விசாரணையை அரசியல் சாசன அமர்வுக்கு அனுப்புவது குறித்த முடிவை ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் அறிவித்தனர். நாகாலாந்து மாநில முதலமைச்சராக நாகா மக்கள் முன்னணியின் ஷூர்கேசிலே லைட்ஸு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நாகாலாந்து உள்ளாட்சித் தேர்தலில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து முதலமைச்சர் டி ஆர் ஜிலியாங்குக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. முதலமைச்சருக்கு அளிக்கப்பட்ட ஆதரவை வாபஸ் பெறுவதாக நாகா மக்கள் முன்னணி கட்சி எம்எல்ஏக்கள் அறிவித்தனர். இதனையடுத்து முதலமைச்சர் பதவியை ஜிலியாங் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்நிலையில் இன்று நடைபெற்ற நாகா மக்கள் முன்னணி கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் புதிய முதலமைச்சராக ஷூர்கேசிலே லிசி அர்சு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இயக்குநர் பாலா தயாரித்து இயக்கும் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிப்பதற்கு நடிகை ஜோதிகா ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். தாரை தப்பட்டை படத்திற்கு பிறகு இயக்குநர் பாலா ஒரு திரைப்படத்தை தயாரித்து இயக்க உள்ளார். மிகுந்த பொருட்செலவில் தயாராக இருக்கும் இந்த திரைப்படத்தில் நடிகை ஜோதிகா கதாநாயகியாக நடிப்பார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கதாநாயகன் உள்ளிட்ட மற்ற நடிகர்கள் தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு மார்ச் 1 முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவதார் திரைப்படத்தின் 2 பாகத்திற்கான படப்பிடிப்பு April தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல ஹாலிவுட் இயக்குநர் ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் 2009 வெளியான திரைப்படம் அவதார் உலகம் முழுக்க வரவேற்பை பெற்ற இந்த படம் சர்வதேச அளவில் அதிக வசூல் செய்த திரைப்படங்களின் பட்டியலில் முதலிடத்தை தக்கவைத்துள்ளது. அவதார் 2 பாகத்திற்கான ஆரம்பகட்ட பணிகள் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் April படப்பிடிப்பு தொடங்க இருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. 2 பாகத்தை தொடர்ந்து மேலும் 3 பாகங்களை உருவாக்குவதற்கான வேலைகளும் நடைபெற்று வருகின்றன.